அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அடியேன் ஜேபியின் வணக்கங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன். சித்தர்கள் கண்டறிந்த 64 கலைகளில் ஒரு சில கலைகள் நம்மளுடைய ஜேபி ரகசியம் சேனலில் எந்த ஒரு ஒளிவு முறையில்லாமல் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனால் வரக்கூடிய காலங்களில் இது போன்ற அபூர்வமான விஷயங்களை தெரிந்து கொள்ள உங்களுடைய ஜேபி ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ப்ரெஸ் செய்யவும். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மூலிகை வெள்ளை கரிசலாங்கண்ணி. இந்த கரிசலாங்கண்ணி மூலிகையானது வெள்ளை மற்றும் மஞ்சள் என இரண்டு வகைப்படும். அதில் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது வெள்ளை கரிசலாங்கண்ணி மூலிகை. கரிசலாங்கண்ணி மூலிகையானது கைப்பு சுவை மற்றும் வெப்பத்தன்மையும் கொண்டது. முக்கியமாக நீர்வளம் அதிகமாக உள்ள இடங்களில் வளரும். இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி மூலிகையை கரிசாலை, கையான், கரிப்பான், பிடுகராஜம், கையான் தகரை என இன்னும் பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றது. இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி மூலிகையில் இரும்புச்சத்து, வைட்டமின் ஏ, கால்சியம், பாஸ்பரஸ் சத்துக்கள் அதிகமாக உள்ளடங்கியுள்ளது. வெள்ளை கரிசலாங்கண்ணி இலைச்சாற்றை 1/2 ounce தினமும் சாப்பிட்டு வர இரத்தத்தில் உள்ள இரத்த சோகை குணமாகும். கரிசலாங்கண்ணி இலைச்சாற்றை தேனுடன் கலந்து குடித்து வர சளித்தொல்லை குணமாகும். வெள்ளை கரிசலாங்கண்ணி மூலிகையின் முழு செடியை எடுத்து வந்து நிழலில் உலர்த்தி பொடி செய்து அதனுடன் திப்பிலி பொடி சேர்த்து தேனுடன் குழைத்து சாப்பிட்டு வர ஆஸ்துமா மற்றும் சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரையை வாரம் 2 நாள் சமைத்து உண்டவர உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரையின் சாற்றை 1/2 ounce குடித்து வர உடலில் எந்த நோயும் வராமல் தடுக்கும். இந்த கரிசலாங்கண்ணி மூலிகையின் இலைகளை பயன்படுத்தி கூந்தலுக்கு தைலம் செய்ய பயன்படுத்த முடியும். கூந்தல் தைலம் செய்முறை பற்றி பார்ப்போம். வெள்ளை கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, செம்பருத்தி, நெல்லிக்காய், கறிவேப்பிலை, சித்தரத்தை இவைகளின் சாறுகை தேங்காய் எண்ணெயில் கலந்து நன்றாக காய்ச்சி தைலமாக மாறியவுடன் வாரம் 2 முறை தலைக்கு பூசி குளித்து வர உடல் உஷ்ணம் மற்றும் முடி கொட்டுதல் நீங்கி கூந்தலும் வளர்ச்சியும் அதிகரிக்கும். மஞ்சள் காமாலை வியாதி உள்ளவர்கள் வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடியும் கீழாநெல்லி பொடியும் கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இவைகளின் பொடியும் அனைத்தும் சம அளவாக சேர்த்து தினமும் தேனில் குழைத்து உண்டு வர கல்லீரல் மற்றும் கல்லீரல் சம்பந்தமான காமாலை, மஞ்சள் காமாலை, பாண்டு, வரட்டு காமாலை, ஊது காமாலை என அனைத்தும் விரைவில் குணமாகும். வெள்ளை கரிசலாங்கண்ணி மூலிகையின் இலைகளை நிழலில் உலர்த்தி பொடி செய்து தினமும் காலை இரவு என இருவேளையும் வெந்நீரில் கலந்து குடித்து வர அல்சர், குடல் புண்கள், நாள்பட்ட அல்சர் இவைகள் விரைவில் குணமாகும். நீரழிவு என்று சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் வெள்ளை கரிசலாங்கண்ணியை வாரம் 2 நாள் சாப்பிட்டு வர நீரழிவு நோயின் தாக்கம் குறைந்து கட்டுப்பட்டு வரும். வெள்ளை கரிசலாங்கண்ணியை நன்கு மையாக அரைத்து
வெந்நீரில் கொதிக்க வைத்து அந்த நீரை குளித்து வர கண் நோய்கள் அனைத்தும் குணமாகி கிட்டப்பார்வை தூரப்பார்வை போன்றவைகளும் குணமாகும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். ஓம் அகத்தீசாய நமஹ.